வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பத்தூரில் 74 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். பெங்களூருவில் எதிர்க்கட்சி கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் பெங்களூரு விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவக்குமார் அவர்கள் வரவேற்றார். சென்னையில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்கள் ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற ஆகஸ்ட் 3 முதல் 12 வரை நடைபெற உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மறுபிரதி சான்று கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வருகின்ற ஜூலை 22 வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 11 வரை நடைபெற உள்ள நிலையில் 21 புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் செவிலியர் பட்டய படிப்புகளுக்காக வருகின்ற ஜூலை 26 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சி பகுதியில் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்காக கடந்த 2 மட்டும் 884 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள செம்மொழி பூங்கா உட்பட முக்கிய பூங்காக்களை உலகத்தரத்திற்கு இணையாக மாற்ற தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. திருமலை திருப்பதியில் இன்று ஆணிவார ஆஸ்தானம் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று திருப்பத்தூரிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். பெங்களூருவில் இன்றும் நாளையும் எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டம் பயிலும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் சத்யதேவ் லாலா அகாடமியை தொடங்கி வைத்துள்ளார். ஆடி அமாவாசை முன்னிட்டு இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் மாலை அணிந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு பயணத்தை தொடங்கியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலில் அதிகளவு பயணம் செய்த 10 பயணிகளுக்கு தலா 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 15 மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் இதற்கான டோக்கன்கள் வழங்கும் பணியானது ஜூலை 20 முதல் தொடங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டதன் மூலம் நாளையே கலந்தாய்வு வைத்துக் கொள்ளலாம் என்று ஒன்றிய அரசு அறிவித்தாலும் தமிழக அரசை பொறுத்தவரை தயார் நிலையில் இருக்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். விபத்தில் சிக்கியோரை காப்பாற்றினால் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் வருகின்ற 18 பூமி சம்மான் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கவுள்ளார். கோவை மாவட்டம் சிறுதொழில் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள அக்ரி இன்டெக்ஸ் என்ற வேளாண் கண்காட்சியானது கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் வருகின்ற ஜூலை 17 வரை நடைபெற உள்ளது. மதுரையில் ஆகஸ்ட் 20 நடைபெற உள்ள அதிமுக மாநாடு குறித்து இபிஎஸ் அவர்களின் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் வருகின்ற ஜூலை 21 வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து கொள்ளலாம் என்றும் மேலும் மேற்கண்ட இந்த இணையதளம் மூலம் பக்தர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட பல்கலைக்கழகத்தில் சேர இன்று முதல் ஆகஸ்ட் 10 வரை ஆன்லைனில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆடி அமாவாசையொட்டி அழகர் கோவில், அணைப்பட்டி உள்ளிட்ட கோவில்களுக்கு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கடந்த 7 நிறைவடைந்த வாரத்தின் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு $59,628 ஆக உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.